திருப்பாடல் 19வது அதிகாரம் 14வது வசனம். என் கற்பாறையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், சங்கீதக்காரன் சொல்வது, ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நாம் வரும்பொழுது இந்த பூமியிலே நாம் பேசுகிற எல்லா வார்த்தையும் நாம் நிதானித்து பேச வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே நேரத்தில் உன் உள்ளத்தின் எண்ணங்களையும் அவர் காண்கிறார் என்பதையும் சுட்டி காண்பிக்கிறது. ஆண்டவருக்கு உன் எண்ணங்கள் உகந்தவையாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் உன் வாயின் சொற்களும் அவருக்கு ஏற்றவையாக அமைய வேண்டும். இந்த சிந்தனையோடு நாம் ஜெபிப்போம். ஓ மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த கால வேளையில உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் பேசுகிற வார்த்தைகளை அது உமக்கு ஏற்றவையாக நீர் மாற்றித்தார். உள்ளங்களை நீ காண்கிறீர் என்பதை உணர்த்தித்தார். உணர்த்தக்கூடிய இந்த வேத வசனத்தின் பிரகாரம் வாழ எங்களுக்கு அருள் செய்யும் சுவாமி. இந்த நாளில பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த நாளினுடைய பொருளாதாரங்களை சந்திப்பீராக, வியாதி பலகீனங்கள் அண்டாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.